ஹாப்பி கூட்டாஞ்சோறல என்ன செய்ய போறேனா பிஸ்கட் ஹாப்பி பிஸ்கட்டை வச்சு கேக் செய்ய போறேன் वीडियो स्किप स्टेपा पारें अभी बिस्केट ना पउडर आ नल्ला बिस्किट हैप्पी हैप्पी बिस्किट सुपर के தொடர்ந்து எங்க வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்க உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப தேவை வீடியோ எல்லாரும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃபர்ஸ்ட் டைம் கேக் செய்றோம் நீ மட்டும் சாப்பிடுற எனக்கே நீ எங்க போய் இருந்த இவ்வளவு நேரம் அம்மா அங்க போய்டம்மா ஓ நாலு பிஸ்கட் சாப்பிட்டான்டா انا பிஸ்கட் சாப்பிட்டியா انا உனக்கு ஒண்ணுதான் பிஸ்கட் சாப்பிறவங்களுக்கு கேக் கிடையாது உங்க பங்கு சரியா போச்சு அவ்வளவுதான் பிஸ்கட் தவக்கன கேக் வரபிஸ் இதுக்கு அதுக்கு என்ன வித்தியாசம் இத போட்டு தான கேக் செய்றோம் ஆமா எவ்வளவு குடுக்கு ஆலா அள்ளி அப்படியே ஒரே வாயில தட்டி போயிட்டோம் அவ எவ்வளவு பெசாட வைதி அம்மா தண்ணி நிறைய குடிந்தா எவ்வளவு பெசாட வைதி அப்புறம் எவ்வளவு பிஸ் பிஸ்கட் எல்லாம் இப்ப பவுடர் ஆக்கியாச்சு இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்க்கலாம் 100 கிராம் sugar powder 2 கப் பேக்கிங் சோடா பேக்கிங் சோடா போட்டுக்கலாம் வெண்ணெய் பட்டர் பட்டர் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்து mix பண்ணிக்கலாம் फर्स्ट टाइम नांगे एंगे चैनल ला केक ट्राई पन रों केक मारी वर्दा एब्डी वर्दन तेरी ले केक पाइस एब्डी वंदा आला निंगे केक किंदा हेड तुमो आल सेट कला इधु कुंजो कुंजो मां सेटे नंबर पैसन चिकना आधी के मां उतिटा तन्नी आयडो वो
போதும் 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 இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பால் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்த்துக்கணும், ஏன்னா ஃபஸ்ட் டைம் செய்கிறவங்களுக்கு எவ்வளோ பால் ஊற்றணும்னு தெரியாது, இல்லைன்னா தண்ணி ஆகிடும் ரொம்ப. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிண்டிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வரணும், அப்பதான் கேக் சூப்பரா இருக்கும். நான் லாலி சாப்பிட்றியா? இப்பயா சாப்பிட, இப்பயா சாப்பிடுறேன். எவ்வளவு தயாரா இருக்கிறோம்? எதுக்கு தயாரா இருக்கிறீங்க? இது சாப்பிடுறதுக்கு தான் தயாரா இருக்கிறான். இந்த அப்படி சாப்பிடுந்தா அப்பமா சாப்பிடு, செஞ்சு பிறகு சாப்பிடுறேன். செய்யறதுக்கு 3 மணி நேரம் ஆகும், அது வரைக்கும் வெயிட் பண்ணாது, இப்பயே சாப்பிட்ரு. இந்த பதத்துக்கு வந்தா போதும். இப்போ இது நல்லா 2 மணி நேரம் ஊறணும், ஊறினா இன்னும் நல்லா வரும் கேக். பாத்ரூம் பாத்ரூம் போயிடுந்து கடவுளே, கேக்கு நல்லபடியா வரணும். ஃபர்ஸ்ட் டைம் செய்யறோம் நாங்க கேக்கு, நல்லபடியா கேக் வரணும். 2 மணி நேரம் ஆயிடுச்சு, இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம். நல்லா கரெக்டாக இருக்கு. இப்போ 2 மணி நேரம் ஊறி இப்போ இதை நம்ம வேற பாத்திரத்துக்கும் மாற்றணும். இப்போ இதில் வெண்ணெய் சேர்த்துக்கலாம். வெண்ணெய் எடுத்து இந்த பாத்திரத்தில் ஃபுல்லாக நம்ம தடவிக்கினா தான் அப்போ தான் கேக் வந்து ஒட்டாமல் நம்மளுக்கு முழுசாக கிடைக்கும். ஃபுல்லாக எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா தடவிக்கணும். இப்போ அடியில் பட்டர் ஷீட் வச்சுக்கலாம், அப்போ தான் நம்மளுக்கு கேக் ஒட்டாமல் வரும். சுற்றி சைட்லேயும் வச்சுக்கலாம். ரெடி பண்ணி வச்ச இந்த கேக் மிக்சரை இப்போ இதில் இந்த பவுலுக்கு மாற்றிக்கலாம். சூப்பராக விழுது, நல்லா இருக்குல்ல. லேயர் லேயராக அடுக்கு மேலே அடிக்கவே வந்துருக்குதா? இந்த பவுலில் ஊற்றிக்கிட்டு இப்போ இந்த மாதிரி தட்டிக்கணும், அப்போ தான் எல்லா பக்கமும் நல்லா இதுவாகும், இல்லை நிறைய பபுள்ஸ் வந்துடும். இட்லி பாத்திரத்தில் வச்சு தான் நம்ம இன்னைக்கு கேக் செய்ய போகிறோம். இதில் நாங்கள் இன்றைக்கி மண்ணு போட்டிருக்கோம், நம்ம மண்ணும் போட்டுக்கலாம் இல்லை உப்பு போட்டும் செய்யலாம், ஆனால் நாங்கள் மண்ணு போட்டு தான் செய்கிறோம். கட்ட அடுப்பில் தான் நாங்கள் செய்கிறோம், எங்ககிட்ட இந்த ஓவன்லாம் கிடையாது ஹீட் பண்ணுறதுக்கு. மண் சூடாகட்டும், மண் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச கேக் எடுத்து வச்சுக்கலாம். ரெடி பண்ணி வச்ச கேக் இப்போ இதுள்ளே வச்சாச்சு. இது ஒரு 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் ஆகும் வேகிறதுக்கு, ஏன்னா இது நம்ம கட்ட அடுப்பில் தான் செய்கிறோம். 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு, நாங்கள் பாத்திரம் இறக்கி வச்சிட்டோம். வாங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எப்படி இருக்க போதும் பாருங்க.
நல்லா ஆவி பறக்குது அப்ப வெந்திருச்சான்னு பார்க்கலாம் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஒட்டல கத்தியில ஒட்டல இந்த மாதிரி இருந்தா வெந்திருச்சுன்னு அர்த்தம் இப்ப சூடா இருக்கு கொஞ்ச நேரம் பாத்திரம் ஆறின பிறகு நம்ம எடுத்து கேக் கட் பண்ணி சாப்பிடலாம் ஆறிடுச்சு எடுத்து போட்டாச்சு இப்ப எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் டண்டடாய் எப்படி இருக்கு எங்க கேக் ஆயில் ஷீட் எடுத்துருங்க கேக் ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிடலாம் கட் பண்ணி எடு எடுத்து சாப்பிடுங்க சூப்பரா இருக்குங்க கேக் அருமையா இருக்கு சம டேஸ்ட் வெரி வெரி சூப்பர் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐகானை டிங் னு கிளிக் பண்ணுங்க டைம் இருந்தா நீங்களும் நம்ம செஞ்சு பாருங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க எங்க சேனலுக்கு थैंक यू பை பை